ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி மக்களே இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, 10 நிமிஷத்துல டக்குன்னு ஒரு பிரியாணி. மக்களே, லஞ்ச் பாக்ஸுக்கு இது சூப்பரா இருக்கும். மக்களே, குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இது உடம்புக்கு நல்ல ஹெல்த்தி டிஷ் மக்களே. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. இப்போதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க மக்களே. மறக்காமல் ஆல் பண்ண தட்டி விடுங்க மக்களே. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து சேரும். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா மக்களே? இப்போ வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் மக்களே. ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம் மக்களே. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் மக்களே. 1 ஸ்பூன் நெய் சேர்க்கலாம் மக்களே. நெய் உருகணுன்னே பட சேர்க்கலாம் மக்களே. ஒரே ஒரு ஏலக்காய் சேர்க்குறேன். 2 கிராம்பு சேர்த்துக்கலாம் மக்களே. பிரியாணி இலை 1 சேர்த்துக்கலாம் மக்களே. ஜாதிபத்திரி பூ சின்னதாக சேர்த்துக்கலாம் மக்களே. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் மக்களே. மசாலா பொரியட்டும் மக்களே. 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் மக்களே. நல்லா தின்ன ஸ்லைஸ் பண்ணுங்க. இப்போ இதை பாதி அளவுக்கு வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி ப்ரௌனாக வதக்க தேவையில்ல. 50% வதக்கினா போதும். 1 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம் மக்களே. 1 டைம் வதக்கலாம் மக்களே. இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மக்களே. இப்போ 1 டைம் மதி கொடுக்கலாம். இந்த பக்குவத்தில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் மக்களே. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி கொள்ளலாம் மக்களே. பச்சை வாசனை படித்து இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் மக்களே. தக்காளி நல்லா வதக்கலாம் மக்களே. தக்காளி நல்லா சாஃப்டாக வந்து வரணும். இப்போ மூடி போட்டு 1 நிமிஷம் வேக வச்சுக்கலாம் மக்களே. 1 மினிட் அடித்து ஓட்டுறேன் பாருங்க மக்களே. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருக்கு. 1 டைம் கலையில விடுறேன். எப்போ நீங்கள் பிரியாணி செஞ்சாலும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக வரும். பாருங்க மக்களே, இந்த பக்குவத்தில் மசாலா சேர்க்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. மசாலா வட போகிற வரைக்கும் வதக்கி கொள்ளலாம் மக்களே. மசாலா இந்த மாதிரி கிரேவி மாதிரி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கீரை சேர்த்துக்கலாம் மக்களே. நான் 1 கட்டு மசாலா கீரை சேர்க்குறேன் மக்களே. கீரையை சும்மா கிள்ளி சேர்த்துருக்கேன் மக்களே. புதுசாக கட் பண்ணி சேர்த்தா பிரியாணிக்கு நல்லா இருக்காது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கீரையை கூட செஞ்சுக்கலாம். எல்லா கீரையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம் மக்களே. நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க மக்களே. பாருங்க மக்களே, மசாலாவும் கீரையும் நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் பாஸ்மதி அரிசியை 2 டைம் கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் மக்களே. அதை இப்போ சேர்த்துக்கலாம் மக்களே. தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேருங்க மக்களே. அப்போ தான் அளவு தண்ணி சேர்க்கும் போது சரியாக இருக்கும். இப்போ அரிசி உடையமாக கலந்து விட்டுக்கோங்க மக்களே. வேகமாக கலந்திங்கன்னா அரிசி உடஞ்சிரும். பாருங்க மக்களே, நல்லா கலந்து விட்டேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் தண்ணி சேர்க்குறேன் மக்களே. ஏன்னா நான் இந்த கப்பால் தான் 1 கப் அரிசி எடுத்தேன். அப்போ 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு பாருங்கள் மக்களே. எனக்கு உப்பு கம்மியாக இருக்கு, அதனால 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டு 1 கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மக்களே. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் மக்களே. சைடில் நல்லா ஆவி வருது. இப்போ ஓப்பன் பண்ணலாம் மக்களே. பாருங்கள் மக்களே, கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 8 to 10 நிமிஷத்துக்கு விட்டுடலாம் மக்களே. அப்படி விட்டிங்கன்னா 1 விசில் கரெக்டாக இருந்தோம் மக்களே. பாருங்க மக்களே, 1 விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. தானே ஏர் குறையிட்டு வெயிட் பண்ணுங்க. பாருங்க மக்களே, ஏர் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. இப்போ திறக்கலாம் மக்களே. ஆஹா, பாருங்க மக்களே, கம கமான நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மக்களே. எப்படி உதிரி உதிரியா வந்துருக்கு பாருங்க மக்களே. 1 ரைஸோட 1 ரைஸ் ஒட்டாம இந்த டிஷ் உங்களை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சின்ன மாதிரி கம கமல சொல்லுங்க மக்களே. 1 ஷார்ப்பான கரண்டி எடுத்து திருப்பி விட்டுக்கலாம் மக்களே. அப்பதான் சாப்பாடு உடையாது. இன்னுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க மக்களே. பாருங்க மக்களே, கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. அதுக்காக வாட்சி லைக் பண்ணி உங்க 10 ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. மறக்காம ஆல் பண்ண தெரிய விடுங்க மக்களே. சொல்ல மறந்துட்டேன். அப்பதான் போற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு இந்த சேரும். ஓகே மக்களே, ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி போட்டுடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே போல நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இன்னொரு இனி வீடியோல சந்திக்கலாம் மக்களே. பை ஃப்ரம் பக்கத்து பாபாய் மக்களே.